Hi friends, welcome to Sadhanu's YouTube channel. என்னடா வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே கிணத்தை காமிக்கிறேன்னு என்னென்னு தானே பார்க்குறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிணத்துக்குள்ளே வந்து ஒரு புறா வந்து உயிருக்கு போராடிட்டுருக்கு. காலையில் கிணத்தை வந்து மோட்டர் எடுத்து விடலான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தோம்னா பாருங்கள், ஒரு புறா வந்து சைடில் வந்து மிதந்துட்டு இருந்துச்சு. உயிருக்கு வந்து ரொம்ப போராடிட்டுருக்கு குளூரில். அந்த புறா வந்து எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்கள் அப்பா வந்து கிணத்துக்குள்ளே இறங்கியிருக்காரு. தெரியல, எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்லாவே நீச்சல் தெரியும், அதனால தான் வந்து இறங்கியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த புறா வந்து எங்கள் அப்பா கையில் கிடச்சிருச்சு. தண்ணி வந்து சமைச்சில்லுன்னு இருந்துச்சு, அதனால் அந்த புறாவால் வந்து குளிர் தாங்க முடியல போல். அதனால தான் வந்து ஒரு ஓரமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் அப்பா வந்து புறாவை பத்திரமாக காப்பாற்றி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ வந்து மேலே ஏறிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க புறாவை பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் பறந்தே போயிருக்கோம். தண்ணியில் நல்லா மூழ்கிடுச்சு. காலையில் வந்து இந்த புறா விழுந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எப்போ விழுந்ததுன்னு தெரில, ஆனால் காலையில் பார்க்கும்போது இருந்தது. இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஈரெல்லாம் காய்ஞ்சிருச்சு. நாங்கள் நல்லா துணியை போட்டு நல்லா தோட்டி விட்டுருந்தோம். இப்போ பாருங்கள், அந்த புறா தானன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரெக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. கையில் பிடிக்கும் போதே அழகாக அடிச்சிட்டு இருந்தது ரெக்கையை. செம க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புறாவை எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாய் மாமா வீட்டில் வந்துட்டு புறா வளர்க்குறாங்க. அங்கே வந்து நிறைய புறா வளர்க்குறாங்க. அவங்க கூட விட்டோம்னா அந்த புறா சேஃபாகவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் விட்டுட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அங்கே நான் போய் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த புறாவை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாக்கி, ஒயிட்டி, ப்ரௌனி மூணு பேரும் பாருங்கள் எப்படி அவங்க அம்மா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்கன்னு. நல்லா மேலே ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஒயிட்டி ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அந்த ஆடு தான் பாவு, மூணு குட்டி போட்டுட்டு மூணு வந்து சுற்றி விளையாடிட்டுருக்குது மேலே படுத்து. இதெல்லாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க மூணு பேரையும் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி மருந்து கொடுக்க போகிறோம். மாத்திரையை வந்து நல்லா லிக்விடாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஒருத்தராக பிடிச்சி போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌனி தான். மருந்து டேஸ்ட்டாகவே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா. என் தம்பி மாங்காயில் தான் பிச்சுட்டு வந்து இவங்களை இங்கேயே இருக்க வைக்கிறதுக்கு பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்து பிளாக்கி. பிளாக்கி தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆளுக்கு ஒரு இது கொடுத்தா தான் நல்லா வளருவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார், ஆட்டுக்குட்டி பிறந்து 22 நாளில் வந்து பூச்சி மருந்து கொடுக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அதனால் இப்போ உடனே பூச்சி மருந்து ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட்டி, இவங்க தான் வந்து இன்னும் இருக்காங்க. இவங்களுக்கும் கொடுத்துடலாம். இவங்க வேறு கையை கையை கழிக்கிறாங்க. இவங்க மூணு பேருக்கும் இந்த பூச்சி மருந்து கொடுக்கறதுக்குள்ளே டயர்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிளாக்கி பாருங்கள் குடிச்சிட்டு ஜாலியாக செஞ்சிட்ருக்கா. இப்போ நெக்ஸ்ட்டு யாருன்னா நம்ம ஜூலியட்டு தான். இன்னும் நம்ம ஜூலியட்டு தான் மிஸ்ஸிங். அவங்களுக்கும் கொடுத்துடலாம். இவங்களுக்கு வந்து பாலாடையில் கொடுத்தாச்சு. வாய் கொஞ்சம் பெரிய வாய் இல்லையா, அதனால் நம்ம ஜூலியட்டு தான் சமத்தாக காமிச்சிட்ருக்காங்க சொல்கிற பேச்சு கேட்டு. அவங்க மூணு பேர்த்துக்கும் வந்துட்டு ஒரே அளவு கொடுத்தோம், இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ பூச்சி மருந்து ஊற்றுற வேலை வந்து முடிஞ்சிருச்சு. மருந்தை குடிச்சிட்டு மூணு பேரும் பாருங்கள் திரும்ப போய் அவங்க அம்மா மேலே செட்டில் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அவங்க வீட்டுக்கு வந்து படுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க அம்மாவெல்லாம் தனியாக விட்டுட்டு தனியாக போய் நிழலில் படுத்துக்கிட்டாங்க. ராமசாமி பாருங்கள், புது ஆட்டுக்குட்டி வந்தது எங்கெல்லாம் மறந்துட்டீங்க தானக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்ன தான் புது ஆட்டுக்குட்டி வந்தாலும் இவனுங்க தான் நமக்கு ரொம்ப செல்லமாக இருந்தானுங்க பாருங்கள். சோமையை சாப்பிட்டுட்டு இருக்கான், எந்திரிக்க கூட மாட்டான், மதிக்கவே மாட்டான் வர வர. இவங்களாம் இப்போ வந்து மேச்சலை கட்டணும்.
மாட்டுக்கு வந்து அப்பா சோளப்பயிர் வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுருந்தாரு. அதை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பிளாக்கி. இப்போ ஓரளவுக்கு பில்லெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பேரும். இப்போ மாட்டுக்கு வந்து சோளப்பயிர் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஷீரோ வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஃபஸ்ட்டுன்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மூணு பேர் பாருங்கள் எப்படி குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மடம் எடுத்துகிட்டு போய் போட்டுட்ருக்காரு. ஒவ்வொரு மடம் யாருக்கு ஃபஸ்ட்டு போடுவாங்க யாருக்கு ஃபஸ்ட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஷீரோவும் பாருங்கள் அப்படியே எட்டி பிடிச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து போட்டுட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி போட்டுட்ருக்காரு. இந்த மாடுங்களுக்கெல்லாம் சோளப்பயிர் போடுறதில்ல, யாருக்கு ஃபஸ்ட்டு போடுறாங்கன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் பில் எடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் உங்கள் வீட்டில் மாடு இருக்கான்னு கேட்டிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பெட் அனிமல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கான க்வெஸ்சன். உங்களுக்கு பிடிச்ச பெட் அனிமலை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்த நான் கேட்ட க்வெஸ்சனுக்கான கமெண்ட்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். இதே மாதிரி உங்களோட கமெண்ட்டும் நம்ம வீடியோவில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஏதாவது நம்ம சேனலை பற்றி நம்ம மாடுகளை பற்றி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு சோளப்பயிர் போட்டு முடிச்சிட்டாரு, இன்னும் ரெண்டு மூணு கன்னியூட்டி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் என் ஸ்க்ரீனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.